கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாமில் விண்ணப்பங்களை பதிவேற்றும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று முன்பாக தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் இதற்கான நிகழ்ச்சியானது நடைபெற்ற நிலையில் அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாமில் விண்ணப்பங்களை பதிவேற்றும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து குடும்ப தலைவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய குடும்ப தலைவி ஒருவர், ஏற்கனவே மகளிர் சுய உதவி திட்டம் கலைஞர் ஆட்சி காலத்தில் தருமபுரி மாவட்டத்தில்தான் தொடங்கி வைக்கப்பட்ட சூழலில் தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அந்த பணியும் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் அதில் பங்கேற்ற பின் முதலமைச்சர் தற்போது பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கிச் செல்லும் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான முகாமை தருமபுரி மாவட்டம் தோப்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். இதுவரையில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை பெற்றுள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான சிறப்பு முகாம்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். முதற்கட்டமாக தற்போது தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாமில் விண்ணப்பங்களை பதிவேற்றும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கலைஞர் ஆட்சியில் மகளிர் சுய உதவி மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், தற்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாமில் விண்ணப்பங்களை பதிவேற்றும் அந்த பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தற்போது நிகழ்ச்சி நிரல் என்ன, முழுமையான விவரங்கள்? அதாவது குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் முகாமினைதான் தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொப்பூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விழா மேடை சற்றேறக்கூடிய ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அந்த விழா மேடைக்காக அவர் வருவதற்காக அவர் சாலை வழியாக அவர் நடந்தே வருகிறார். குறிப்பாக அவரை வரவேற்பதற்காக சாலையின் இருபுறமும் மக்கள் ஏராளமான அளவில் திரண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் அவர் அந்த தொப்பூர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து இந்த விழா நடைபெறும் அரசு ஊராட்சி மன்றத்துக்கு எதிரே அமைந்துள்ள அந்த மேடைக்கு வருவதற்காக 1.5 கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்தே வருகிறார். வரும் வழியில் தோறும் மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்று அவருக்கு ஒரு தந்த மகளிர் சுய உதவி இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை அமைத்தது மற்றும் மகளிர் உரிமை திட்டத்திற்கான 1000 ரூபாய் வழங்குவதற்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பெண்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்திருக்கின்றோம். சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அவர் அங்கிருந்து நடந்தே அவர்களை ஒவ்வொருவரையும் சென்று சந்தித்து அவர்கள் வழங்கக்கூடிய அந்த மனுக்களையும் பெற்று வரக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருபுறமும் சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் திரண்டு நின்று முதல்வர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக மகளிருக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மிகப்பெரிய ஒரு சாதனை திட்டம் என்ற வகையில் தான் பெண்கள் ஒவ்வொருவரும் அவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே ஒரு 30 பெண்களிடம் அந்த விண்ணப்பத்தை பெற்று அவர்களிடம் அவர்கள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து அவர்களுக்கு இந்த திட்டம் எவ்வாறு பயனளிக்கும் என்ற வகையில் அவர் கேட்டறிந்தார். அந்த வகையில் இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய மைல்கல் திட்டமாக அமையும் என்ற வகையில் தான் ஒவ்வொருவரும் மகளிரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து தொடர்ந்து அவர் சுமார் மக்கள் மத்தியில் அவர் மக்கள் முதல்வராக நடந்து வரும் பொழுது மக்கள் அவரிடம் நேரடியாக சென்று தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். அதே போல மக்கள் தங்களுக்கான கோரிக்கை மனுக்களையும் வழங்கினார்கள். இந்த வகையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு தற்போது வந்திருக்கிறார். குமரேசன், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில அவர் நடந்து போகிற அந்த வழிநடுக பொதுமக்களும் குறிப்பாக பெண்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிறத பார்க்க முடியுது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக அங்கு குழுமி இருக்கிற மகளிர் தரப்புல என்ன சொல்லப்படுது?
நிச்சயமாக மகளிர் ஒருவர் ஏழை மகளிர் ஒருவருக்கும் இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த 1000 ரூபாய் தங்களுடைய குடும்ப செலவுக்கு உரித்தாகும் என்ற வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி தற்போது இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டம் மிகப்பெரிய பயனளிக்கும் என்ற வகையில் தான் ஒவ்வொருவரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மகளிருக்கான அந்த இலவச பேருந்து திட்டமானது ஒவ்வொருவருக்கும் சுமார் 5000 முதல் 6000 ரூபாய் வரை மாதத்திற்கு அந்த வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு பயனளிக்கும் வகையில் இருந்தது. அந்த வகையில் தற்போது 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது தங்களுக்கு அந்த 1000 ரூபாய் ரொக்கமாக வந்து சேரும் பொழுது அந்த தொகையானது தங்கள் குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தருவதற்கோ அல்லது தங்கள் காய்கறி செலவுக்கோ இந்த 1000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எனவே இந்த திட்டத்தை மிகப்பெரிய வரவில் வரவேற்பெற்ற பெண்கள் அவருக்கு நேரடியாகவே தங்களுடைய அந்த நன்றியை காணிக்கையாக்கும் வகையில் அவர் தெரிவித்தார்கள். குறிப்பாக அவர் நடந்து வரும் பொழுது பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இந்த திட்டத்திற்கான வரவேற்பை அளித்ததோடு தங்களுடைய முகமலர்ச்சியோடு அவர்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு நன்றி தெரிவித்த காட்சியை நாம் தற்போது பார்த்தோம். அந்த வகையில் தான் அவருக்கு அந்த அங்கிருந்து நடந்து வரும் பொழுது பெண்கள் ஏராளமானோர் முட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் நன்றியை தெரிவிக்கும் வகையில் தான் அவர்கள் ஒவ்வொருவரும் வந்தார்கள். அந்த வகையில் இந்த திட்டமானது மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக எங்களுக்கு அமையும். இந்த திட்டம் எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே மகளிர் சுயஉதவி குழு திட்டம் மூலம் கடன் வழங்கும் திட்டமானது எங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல மகளிர் இலவச பேருந்து திட்டம் தங்களுக்கு ஒரு அதாவது தங்களுடைய செலவு தொகையை குறைத்திருக்கிறது. அதே போல இந்த திட்டமானது 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டமும் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக அமையும் என்ற வகையில் தான் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது என்று பெண்கள் விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.